மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது 11ஆம் வகுப்பு தமிழ் பாட நூலில் இயல் ஒன்றில் இணைக்கும் இலக்கணம் என்ற பகுதியில் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் பற்றி காண்போம். மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பது சொல். மொழி, சொல், பதம், கிளவி என்பன சொல்லிற்குரிய வேறு பெயர்கள். மொழி முதல் எழுத்துக்கள் என்பது சொல்லிற்கு முதலில் அமையும் எழுத்துக்கள் என்னென்ன என்பதுதான் நாம் இப்பொழுது பார்க்க செல்வது. சொல் தோன்றுவதற்கு அடிப்படையானது எழுத்து. மொழி முதற் காரணமாம் அணு திரள் ஒளி, அது முதல் சார்பு என இரு வகைத்து. மொழிக்கு முதற் காரணமாகவும் ஒளி அணுத்திரளின் காரியமாகவும் அமைகின்ற ஓசையே எழுத்து. அது முதலெழுத்து சார்பெழுத்து என இரண்டு வகைப்படும். இப்போ முதலெழுத்து என்பது மொழிக்கு முதன்மையான எழுத்துக்கள். அது முதன்மையான எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் உயிரும் உடம்புமாம் 30 முதலே. உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் ஆகிய 30 எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த முதலெழுத்து அம்முதல் ஈரார் ஆவி, கம்முதல் மெய் மூவார் என விளம்பினர் புலவர். அகரமுதல் அவுகாரம் ஈராக உள்ள 12 எழுத்தும் உயிரெழுத்து என்றும், இக்கு முதல் இன் வரை உள்ள 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் என்றும் சொல்லப்படுகின்றன. இந்த 30 எழுத்துக்களும் மொழிக்கு முதன்மையான எழுத்துக்களாக இருப்பதால் இதனை முதலெழுத்து என்று அழைக்கின்றோம். அடுத்ததாக சார்பெழுத்து. சார்பெழுத்து என்பது முதலெழுத்தை சார்ந்து பிறப்பன. இந்த சார்பெழுத்து 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்பன. இதில் முதலாவதாக இருப்பது உயிர்மை. உயிர்மை என்பது என்ன அப்படின்னா, உயிர் 12ம் மெய் 18ம் ஆகிய எழுத்துக்கள் சேர்ந்து உருவாகும் எழுத்து உயிர்மை எழுத்து. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து பிறப்பன உயிர்மை எழுத்து. இந்த உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216 எழுத்துக்கள். அடுத்ததாக ஆயுத எழுத்து, அதாவது கேடயத்தில் உள்ளது போன்று 3 புள்ளி வடிவில் எழுதப்படுவதை ஆயுத எழுத்து என்று சொல்கின்றோம். ஆகையால் தமிழில் உள்ள உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. ஆக தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள். இந்த 247 எழுத்துக்களில் சொல்லின் முதலில் வருகின்ற எழுத்துக்கள் என்னென்ன என்பதுதான் நம்முடைய பாடப்பகுதி. மாணவர்களே, இப்போ சொல்லின் முதலில் வருகின்ற எழுத்துக்கள் என்னென்ன என்பதை நாம் பார்ப்போம். பன்னீர் உயிரம் கச தன பாம வாய இறைந்து உயிர்மெய்யும் மொழி முதலே என்கிறார் நன்னூல் ஆசிரியர். பன்னீர் உயிரம் அப்படின்னா 12 உயிரெழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வரும். சான்றாக அம்மா, ஆடு, இலை, ஈட்டி, உரல், ஊஞ்சல், எலி, ஏணி, ஐவர், ஒட்டகம், ஓடம், அவ்வை. இந்த சொற்களை எல்லாம் பார்த்தால் இந்த சொல்லினுடைய முதல் எழுத்து என்ன என்பதை நீங்கள் பார்க்கலாம். அம்மா என்ற சொல்லில் ஆ என்பது முதல் எழுத்து. அது என்ன எழுத்து அப்படின்னா உயிரெழுத்து. அடுத்து ஆடு, அப்போ வந்து ஆ என்பது உயிரெழுத்து. ஆகையால் இந்த 12 சொற்களிலும் சொல்லின் முதலில் இடம்பெற்றுள்ள எழுத்து என்ன அப்படின்னு சொன்னால் அ, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள். அப்போ சொல்லின் முதலில் இடம்பெற்றுள்ளதால் 12 உயிரும் மொழி முதலில் வரும் என்பதை நாம் இதன் மூலம் அறியலாம். அடுத்ததாக ஔவையார் பாடிய ஆத்திச்சூடி பாடல் ஒன்று. நீங்கள்லாம் சின்ன வயசில் இது படிச்சிருப்பீங்க. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், என் எழுத்து இகலேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு ஒன் ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒளியேல், அவ்வியம் பேசேல், அகம் சுருக்கேல். இந்த செய்யுளை பார்த்தால் முதல் சொல்லினுடைய முதல் எழுத்து அகர வரிசையில் அமைந்துள்ளது. ஆகையால் இந்த 12 உயிரெழுத்துக்களும் சொல்லினுடைய முதலில் இடம்பெறும் என்பதை நாம் அறியலாம்.
அடுத்ததாக சொல்லின் முதலில் இடம்பெறுகின்ற மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களில் 10 மெய்யெழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். அதாவது மெய்யெழுத்து என்பது புள்ளி வைத்த எழுத்து, அதை வந்து ஒற்றெழுத்து என்றும் கூறுவர். இந்த புள்ளி வைத்த எழுத்து சொல்லின் முதலில் வருமா என்றால் அது தனித்து வராது, உயிரெழுத்துடன் கூடி மொழி முதலில் வரும். அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படி சொன்னா, கச தன பாம வாய ஞ ஞ ஈரைந்து உயிர் மெய்யும். அப்போ இந்த 10 மெய்யெழுத்துக்களும் உயிருடன் கூடி மொழிக்கு முதலில் வரும். அதில் இந்த மெய்யெழுத்துக்களில் இந்த 10 எழுத்துக்களையும் நாம் எளிதாக நினைவில் வைத்துக்கொள்வதற்கு ஒரு பகுதி இருக்கின்றது. அதாவது எப்படி வைத்துக்கொள்ளலாம் என்றால், அந்த 18 மெய்யெழுத்துக்களையும் மூன்றாக பிரித்து கொள்ளலாம். கசட தபர வல்லினாம், ஞஞன நமன மெல்லினாம், எரள வழல இடையினாம். அதாவது மெய்யெழுத்துக்களை வல்லினாம், மெல்லினாம், இடையினாம் என மூன்றாக பகுத்து கொள்ளலாம். இதில் கசட தபர, கசட தபர என்ற நான்கு வல்லின மெய்களில் தகரமும் ரகரமும் சொல்லின் முதலில் வராது. அப்படி வந்தால் அதை வந்து பிறமொழி சொற்கள் என்று கூறுவர். அதாவது தகரம், அதாவது டப்பா அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, அது வந்து பிறமொழி சொல். அதுபோல் ரெக்கை, ரெக்கைனா இறகு, அதுவும் வந்து நம்முடைய தமிழ் சொல் அல்ல. இவை இரண்டும் நீங்களாக க ச த ப என்ற நான்கு வல்லின மெய்களும் உயிருடன் கூடி மொழிக்கு முதலில் வரும். அதுபோல் ஞன நமன, அதில் வந்து ஞ என்ற எழுத்து சொல்லின் முதலில் வரும், ஞ என்ற எழுத்து வரும், ந மூணு சுழி ந, அடுத்தது ரெண்டு சுழி ந, இது ரெண்டும் நீங்களாக மீதி உள்ள நான்கு மெல்லின மெய்களும் சொல்லினுடைய முதலில் உயிருடன் கூடி வரும். அதுபோல் இடையின எழுத்துக்கள், இதில் ய வ என்ற இரண்டு மெய்யெழுத்துக்களும் உயிருடன் கூடி மொழிக்கு முதலில் வரும். ஆகையால் இந்த 18 மெய்யெழுத்துக்களில் வல்லின மெய்கள் 4, மெல்லின மெய்கள் 4, இடையின மெய்கள் 2, ஆக 10 மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களுடன் கூடி மொழிக்கு முதலில் வரும். இப்போ க ச த ப என்ற நான்கு வல்லின மெய்கள் சொன்னோம். இப்போ க அப்படின்னா கடல். கடல்ங்கிறதுல முதல்ல இருக்கிற எழுத்து க, அதை பிரித்தோம்னா இக்கு கூட்டல் அ என பிரியும். அப்போ ஒரு உயிர்மெய் எழுத்தை பிரிக்கும் பொழுது மெய் முன்னும் உயிர் பின்னுமாக வரும், இக்கு கூட்டல் அ க. அப்போ இக்கு என்ற மெய்யெழுத்து சொல்லின் முதலில் வருகிறது என்றால் எதனுடன் சேர்ந்து வருகிறது என்றால் உயிரெழுத்துடன் சேர்ந்து மொழி முதலில் வருகின்றது. இப்போ கடல் என்பதில் இக்கு கூட்டல் ஆ என்பது உயிரெழுத்து, இக்கு என்பது மெய்யெழுத்து, இக்கு என்ற மெய் ஆ என்ற உயிருடன் கூடி மொழி முதலில் வந்துள்ளது. அதேபோல் காகம், இக்கு கூட்டல் ஆ கா. அதுபோல் சா, சா என்ற எழுத்தம் இச் என்பது உயிருடன் கூடி மொழி முதலில் வரும். சாவுக்கு வந்து சங்கு சாவி, இத் தங்கம் தாமரை, இப் பழம் பாம்பு, இந்த் நிலம் நீர், இம் மயில் மான், இஞ் ஞனம். இந்த ஞ என்ற எழுத்து, இஞ் என்ற மெய்யெழுத்து ஆ என்ற உயிருடன் மட்டும்தான் கூடி மொழிக்கு முதலில் வரும். அதாவது ஞனம் என்ற சொல் விதம் என்ற பொருளில் செய்யுளில் வரும். அது வந்து பேச்சு வழக்கில் தற்போது இல்லை, அது வந்து தனித்து வராது. தனக்கு முன் ஆ இ ஊ என்ற சுட்டெழுத்துக்களுடனும் ஏ யா என்ற வினா எழுத்துக்களுடன் கூடி சொல்லின் முதலில் வரும். சான்றாக அஞ்ஞனம், இஞ்ஞனம், உஞ்ஞனம், எஞ்ஞனம், யாஞ்ஞனம். இந்த உஞ்சனம் என்ற சொல் இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளன. அதுபோல் இஞ் ஞமலி, ஞாலம், இ யவனர், யூகம், இவ் வண்டு, வானம். இந்த 10 மெய்யெழுத்துக்களும் உயிருடன் கூடி மொழிக்கு முதலில் வருகின்றன. இதில் இந்த 10 உயிரெழுத்துக்களில் க ச த ந ப ம என்ற 6 மெய்யெழுத்துக்களும் 12 உயிருடனும் கூடி மொழிக்கு முதலில் வரும். ஞகரம் ஆ என்ற ஒரு உயிருடன் மட்டுமே கூடி மொழிக்கு முதலில் வரும். ஞகரம் ஞ ஆ ஏ ஓ என்ற உயிரோடு கூடி மொழி முதலாகும். ஞமலி, ஞாலம், நெகிழி, நுழகல். யகரம் ஆ உ ஓ என்ற 6 உயிருடனும் கூடி மொழி முதலாகும்.
யவனர் யானை யுகம் யூகம் யோகம் யௌவனம் பகரம் ஆ ஆ இ ஏ ஓ ஏ ஐ ஔ என்ற உயிருடன் கூடி மொழி முதலாகும். வனம் வானம் விடு வீடு வெற்றி வேல் வைகை வௌவால். இவ்வாறு உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 10 ஆக 22 எழுத்துக்கள் மொழி முதலில் வரும். மொழி முதலில் வருகின்ற எழுத்துக்கள் மொத்தம் 22 எழுத்துக்கள். அடுத்ததாக மொழி இறுதி எழுத்துக்கள் ஆவி ஞன நமன எரள வழல மெய் சாயும் உகரம் நாளாரும் ஈரே. இதில் ஆவி என்பது உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்து 12 சொல்லின் இறுதியில் வரும். எவ்வாறு வரும் என்றால் மெய்யெழுத்துடன் கூடி சொல்லின் இறுதியில் வரும். இதில் எடுத்துக்காட்டாக அ பல சில அந்த ல என்கிற பலங்கிற சொல்லில் ல என்பதை பிரித்தால் இல் கூட்டல் ஆ. அப்போ சொல்லினுடைய இறுதியில் என்ன எழுத்து இருக்குது அப்படி சொன்னால் அகரம் இடம்பெற்றுள்ளது. இப்போ நிலா என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் லா என்பதை பிரித்தால் இல் கூட்டல் ஆ. அப்போ நிலைமொழியினுடைய அந்த ஈற்றில் கடைசியில் என்ன எழுத்து இடம்பெற்றுள்ளது என்றால் ஆ என்ற உயிரெழுத்து. இவ்வாறு இந்த 12 உயிரெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் மெய்யுடன் கூடி மொழி இறுதி ஆகும். இப்பொழுது இந்த 12 உயிரெழுத்துக்களும் மெய்யுடன் கூடி எவ்வாறு மொழி இறுதியில் வரும் என்பதை சான்றுகள் வாயிலாக நாம் அறிவோம். அ பல சில ஆ நிலா விழா இ மணி கிளி இ தீ ஈ உ வண்டு நண்டு உ பூ ஏ சே சே என்றால் காலை ஐ பலகை பாவை ஓ கோ கோ என்றால் அரசன். இந்த 9 எழுத்து நீங்களாக ஏ என்ற எழுத்து சொல்லினுடைய இறுதியில் வராது, அது செய்யுளில் அளபடையாக வரும். சேஏ அந்த ஏ என்ற குறில் சொல்லினுடைய இறுதியில் அளபடையாக வந்துள்ளது. அதுபோல் ஓ என்ற எழுத்தம் அவு என்ற எழுத்தம் செய்யுளில் இடம்பெறும், அது தனித்து சொல்லினுடைய இறுதியில் வராது. இப்போ எகரம் எந்த மெய்யுடனும் கூடி மொழி ஈராகாது, செய்யுளில் அளபடையாக வரும். ஒகரம் நகரமையோடு கூடி மொழி ஈராகும் ஞோ. அவுகாரம் ககர வகர மெய்யுடன் கூடி மொழி இறுதியில் வரும் கௌ வௌ. இவ்வாறு இந்த உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் கூடி மொழி இறுதியில் வரும். அடுத்ததாக மொழி இறுதியில் வரும் மெய்யெழுத்துக்கள். நாம் முன்பு சொன்னது போலவே இந்த மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரித்து கொள்ளலாம். வல்லினம் மெல்லினம் இடையினம். கசட தபர வல்லினம் ஞன நமன மெல்லினம் எரள வழல இடையினம். கசட தபர இந்த 6 எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள். இந்த 6 வல்லின மெய்யெழுத்தும் சொல்லின் இறுதியில் வராது. அடுத்ததாக இந்த மெல்லின மெய்களில் ஞகரம் சொல்லின் இறுதியில் வராது. அடுத்து இருக்கின்ற ஞ ந ந ம ந இந்த 4 எழுத்துக்களில் இஞ் அதாவது உறிஞ்ச் உறிஞ்ச் என்றால் உறிஞ்சுதல், அதாவது உறிஞ்ச் என்ற சொல் இலக்கிய வழக்கில் வந்துள்ளன. அடுத்தது டன்னகரம் 3 சொல்லி நகரம், அதாவது கண் வின் சொல்லின் இறுதியில் மெய்யெழுத்து வந்துள்ளது. அடுத்து இந்த் இதுவும் வந்து செய்யுளில் இடம்பெற்றுள்ளது, பேச்சு வழக்கில் இல்லை. தெரிந்த் அப்படின்ற ஒரு சொல் இலக்கிய வழக்கில் இடம்பெற்றுள்ளன. அடுத்து இம் மரம் முகம் 2 சொல்லி இன் அதை வந்து ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். பொன் மான். அடுத்து இ தாய் சேய் இர் தேர் ஊர். அடுத்து இல் கல் கால். அடுத்தது இவ் இவ் என்ற சொல் வந்து செய்யுளில் இடம்பெற்றுள்ளது. தெவ் என்ற ஒரு சொல் வந்து இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது, அது வந்து தற்பொழுது பேச்சு வழக்கில் இல்லை. தெவ் என்பது போர் என்ற பொருளை குறிக்கும். அடுத்து இல் வால் கீழ். அடுத்தது இல் வால் புல். இவ்வாறு இந்த இடையின மெய்யெழுத்துக்களில் 6 எழுத்துக்களும் சொல்லினுடைய இறுதியில் வரும். ஆக வல்லினமை வராது,
மெல்லின மெய்களில் ஐந்து மெய்களும் இடையின மெய்களில் ஆறு மெய்களும் மொத்தம் பதினோரு மெய்யெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். ஆகையால் உயிரெழுத்து பனிரெண்டும் மெய்யெழுத்துக்களில் பதினோரு மெய்களும் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். அடுத்ததாக குற்றியலுகரம் சாயும் உகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாயும் உகரம் என்றால் குறைந்த ஓசை உடைய உகரம், அதுக்கு பேர் குற்றியலுகரம். அப்போ குற்றியலுகரம் என்பது யாது? சொல்லின் இறுதியில் வல்லின மெய்யின் மீது ஏறிய உகரம் தன் மாத்திரையில் குறைந்து ஒழிக்கும், அதற்கு பேர் குற்றியலுகரம். இப்போ சான்றாக கொக்கு பாக்கு, அந்த கு என்பது தனியாக குறிக்கும் பொழுது அதற்கு மாத்திரை ஒன்று. அதுவே சொல்லின் இறுதியில் வல்லின மெய்யின் மீது ஏறி வந்துள்ளதால் இங்கே வந்து கு என்பது தன் மாத்திரையில் குறைந்து ஒழிக்கின்றது, கொக்கு பாக்கு. அதனால் இது வந்து அரை மாத்திரை பெறுகின்றது. ஆகையால் இதை குற்றியலுகரம் என்கிறோம். இந்த குற்றியலுகரம் ஆறு வகைப்படும். எப்படி அதை ஆறு வகையாக பிரிக்கிறோம் என்றால், ஈற்று அயலெழுத்தை நோக்க, ஈற்று எழுத்துனா கடைசி எழுத்து, ஈற்று அயலெழுத்து அப்படின்னு சொன்னால் அதற்கு முன் உள்ள எழுத்து. இப்போ கொக்கு அப்படின்னு சொல்கிறோம், அந்த கொக்கில் கு என்பது குற்றியலுகரம், அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து என்ன எழுத்து அப்படின்னு சொன்னால் இக். இக் என்பது வல்லின மெய்யெழுத்து. ஆகையால் இதை வன்தொடர் குற்றியலுகரம் என்பர். இப்போ பஞ்சு சு என்பது குற்றியலுகரம், அந்த இஞ் என்பது மெல்லின மெய்யெழுத்து. ஆகையால் இது மென்றொடர் குற்றியலுகரம். சால்பு பூ என்பது குற்றியலுகரம், இல் என்பது இடையின மெய்யெழுத்து. ஆகையால் இது இடைத்தொடர் குற்றியலுகரம். இவ்வாறு ஈற்று அயலெழுத்தை நோக்க குற்றியலுகரத்தை ஆறு வகையாக பிரிக்கின்றோம். வன்றொடர், மென்றொடர், இடைத்தொடர், ஆயுதத்தொடர், உயிர்த்தொடர், நெடில்தொடர் என்று குற்றியலுகர இரு. இவ்வாறு சொல்லின் இறுதியில் குற்றியலுகரம் இருப்பதால் இந்த குற்றியலுகரமும் ஈராக கருதப்படுகின்றது. அப்போ சொல்லின் இறுதியில் வருகின்ற எழுத்துக்கள் என்னென்னா, உயிரெழுத்து பனிரெண்டு, மெய்யெழுத்து பதினொன்று, குற்றியலுகர ஈறு ஒன்றுமாக இருபத்தி நான்கு எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெற்றுள்ளன. இதுவரை நாம் சொல்லினுடைய முதலில் வருகின்ற எழுத்துக்கள் என்னென்ன என்றும் சொல்லின் இறுதியில் வருகின்ற எழுத்துக்கள் என்னென்ன என்பதையும் நாம் தெளிவாக பார்த்தோம். அடுத்ததாக புணர்ச்சி என்ற ஒரு பகுதி நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. புணர்தல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், சொற்கள் சேர்தல், இரண்டு சொற்கள் சேர்தல். இப்போ உதாரணமாக தமிழ் புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை பிரித்தால் தமிழ் கூட்டல் புத்தகம். தமிழ் என்பது ஒரு சொல், புத்தகம் என்பது ஒரு சொல், இந்த இரண்டும் சேர்ந்து ஒரே சொல்லாக நாம் கூறுகின்றோம். இவ்வாறு நாம் சில சொற்களை பேசும் பொழுது ஒன்றன்பின் ஒன்று அடுக்கி அதை ஒரே சொல் போல் நாம் பயன்படுத்துகின்றோம். இதை இலக்கணத்தில் புணர்ச்சி என்பர். அப்போ தமிழ் புத்தகம் என்பதில் தமிழ் என்ற சொல் நிலைமொழி என்றும் புத்தகம் என்ற சொல் வருமொழி என்றும் அழைக்கின்றோம். இது நிற்கின்ற சொல், புத்தகம் என்பது வந்து சேர்கின்ற சொல். ஆகையால் இந்த நிலைமொழியும் வருமொழியும் ஒன்று சேர்வதை புணர்ச்சி என்கின்றோம். நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் புணர்ச்சிக்கு உரியன. அப்போ நாம் ஏற்கனவே பார்த்தோம், மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள். இப்போ இந்த சொற்கள் புணரும் பொழுது நிலைமொழியின் ஈற்றில் என்னென்ன எழுத்துக்கள் வந்துள்ளன, வருமொழியினுடைய முதலில் என்னென்ன எழுத்துக்கள் வந்துள்ளன என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். கிளி கூட்டல் அழகு, கிளி அழகு. மணி கூட்டல் மாலை, மணி மாலை. இப்போ கிளி அழகு அப்படிங்கிறதுல கிளி என்ற சொல் நிலைமொழி, அழகு என்ற சொல் வருமொழி. இந்த நிலைமொழியும் வருமொழியும் சேர்வதை தான் நாம் புணர்ச்சி என்கிறோம். இப்போ நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து என்ன அப்படின்னா, இப்போ லி என்ற எழுத்தை பிரித்தால் இல் கூட்டல் இ. அப்போ நிலைமொழியின் ஈற்றில் என்ன இருக்கிறதுனா, இ என்ற உயிரெழுத்து. இப்போ மணி மாலை, அந்த மணிங்கிறதுல நீ என்ற எழுத்தை பிரித்தால் இன் கூட்டல் இ என்பது உயிரெழுத்து. அப்போ நிலைமொழியின் ஈற்றில் என்ன எழுத்து வந்துள்ளது அப்படின்னு சொன்னால் உயிர் எழுத்து வந்துள்ளது. ஆகையால் இதை உயிரீறு என்று அழைக்கலாம். நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது நிலைமொழியின் ஈற்றில் உயிரெழுத்து வந்தால் அதை உயிரீறு என்பர். அதை போன்று பொன் கூட்டல் வண்டு, பொன் வண்டு. தமிழ் கூட்டல் அன்னை, தமிழ் அன்னை.
இப்ப அந்த பொன் அப்படிங்கிற நிலைமொழியை பார்த்தோம் என்றால் அதில் ஈட்டில் அமைந்துள்ள எழுத்து என்ன அப்படின்னு சொன்னால் இன் என்ற மெய்யெழுத்து. அதுபோல் தமிழ் என்ற சொல்லில் இல் என்பது மெய்யெழுத்து. அப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்து இங்கு மெய்யெழுத்தாக அமைந்திருப்பதால் இதை மெய்யீறு என்று அழைக்கலாம். இப்போ நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தும் வருமொழியினுடைய முதலெழுத்தும் சேர்வதை புணர்ச்சி என்கிறோம். இப்போ நிலைமொழியின் ஈட்டில் இது மெய்யெழுத்து அமைந்துள்ளதால் இதனை மெய்யீறு என்பர். அப்போ நிலைமொழியின் ஈட்டில் உயிர் வந்தால் உயிரீறு என்றோம், நிலைமொழியின் ஈட்டில் மெய்யெழுத்து வந்தால் அதனை மெய்யீறு என்றும் நாம் கூறுகின்றோம். அதுபோன்று வருமொழியினுடைய முதலெழுத்து, இப்போ வாழை கூட்டல் இலை வாழை இலை, மலை கூட்டல் அருவி மலை அருவி. இப்போ இதை வருமொழி முதலில் என்ன எழுத்து அமைந்திருக்கிறது என்று பார்த்தால் வாழை கூட்டல் இலை, ஈ என்ற எழுத்து உயிரெழுத்து. மலை அருவி, அருவி என்ற சொல்லினுடைய முதலெழுத்து ஆ என்பது உயிரெழுத்து. ஆகையால் இங்கு வருமொழி முதலில் உயிரெழுத்து வருவதால் இதனை உயிர் முதல் மொழி என்பர், உயிர் முதல் மொழி என்பர். அதுபோன்று கண் கூட்டல் பார்வை கண் பார்வை, மண் கூட்டல் குடம் மட்குடம். இந்த சொற்களில் வருமொழி முதலில் என்ன அமைந்துள்ளது என்றால் பார்வை என்ற சொல்லில் அதை பிரித்தால் இப்பு கூட்டல் ஆ. அப்போ இப் என்ற சொல் வருமொழியின் முதலில் இருப்பதால் இது மெய் முதல் மொழி. அதுபோல் மண் குடம், குடம் என்ற சொல்லையில் கு என்ற எழுத்தை பிரித்தால் இக்கு கூட்டல் உ. அந்த இக் என்ற எழுத்து மொழி முதலில் வருமொழி முதலில் இடம்பெற்றிருப்பதால் இதனை மெய் முதல் மொழி என்பர். இவ்வாறு நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது வருமொழியின் முதலில் உயிரெழுத்து வந்தால் அதை உயிர் முதல் மொழி என்றும், வருமொழி முதலில் மெய்யெழுத்து வந்தால் அதை மெய் முதல் மொழி என்றும் அழைக்கின்றோம். இவ்வாறு எழுத்து வகையில் இந்த புணர்ச்சியை நான்கு வகையாக பிரிக்கின்றோம். அடுத்தது எழுத்து வகை புணர்ச்சி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியினுடைய முதலெழுத்தும் புணர்ச்சிக்கு உரியன. அப்போ எழுத்து வகையால் புணர்ச்சியை நான்கு வகையாக பிரிக்கலாம். மலை கூட்டல் அருவி மலை அருவி. இதில் மலை என்ற சொல்லின் இறுதி எழுத்து பிரித்தால் இல் கூட்டல் ஐ, ஐ என்பது உயிரெழுத்து. வருமொழி முதலில் அருவி என்பதில் ஆ என்பது உயிரெழுத்து. ஆகையால் ஐ பிளஸ் அ, உயிர் பிளஸ் உயிர். அடுத்தது தமிழ் கூட்டல் அன்னை. இதில் நிலைமொழியின் ஈற்றெழுத்து இல் என்ற மெய்யெழுத்து, வருமொழியினுடைய முதலெழுத்து ஆ என்ற உயிரெழுத்து. இல் பிளஸ் அ, மெய் கூட்டல் உயிர். அடுத்தது தென்னை மரம். தென்னை என்பதில் நையை பிரித்தோம்னா இன் கூட்டல் ஐ, அப்போ நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து. மரம் இம் கூட்டல் அ, வருமொழி முதலில் இம் என்ற மெய்யெழுத்து, அப்போ உயிர் கூட்டல் மெய். அடுத்து தேன் கூட்டல் மழை தேன் மழை. இதில் நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்து இன் என்ற மெய்யெழுத்து. வருமொழி முதலில் மா என்ற எழுத்தை பிரித்தால் இம் கூட்டல் அ, இம் என்பது வருமொழி முதலெழுத்து அதுவும் மெய்யெழுத்து. ஆகையால் இதை மெய் கூட்டல் மெய். அப்போ எழுத்து வகையால் இந்த புணர்ச்சியை உயிர்முன் உயிர், மெய்முன் உயிர், உயிர்முன் மெய், மெய்முன் மெய் என நான்கு வகையாக பிரிக்கலாம். அடுத்ததாக சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சி, சொல் வகையால் அந்த சொற்களை எவ்வாறு சேர்க்கலாம் என்றால் இப்போ சொல் வந்து இலக்கணம் அடிப்படையில் அது நான்கு வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த நான்கு சொற்களில் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயர் வினை சொற்களை சார்ந்தே பிறக்கும். ஆகையால் இந்த பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் கொண்டு சொற்களின் அடிப்படையில் இந்த புணர்ச்சியை நான்கு வகையாக பிரிக்கலாம். பெயர் பெயர், பெயர் வினை, வினை பெயர், வினை வினை என்று நான்கு வகையாக பிரிக்கலாம். இதற்கு சான்றுகளை நாம் பார்ப்போம். கனி கூட்டல் சாறு. கனி என்பது பெயர் சொல், சாறு என்பது பெயர்ச்சொல், பெயர் கூட்டல் பெயர். தமிழ் கூட்டல் படி. தமிழ் என்பது பெயர்ச்சொல், படி என்பது வினைச்சொல், பெயர் கூட்டல் வினை. நடந்து கூட்டல் செல். நடந்து என்பது வினைச்சொல், செல் என்பது வினைச்சொல். ஆகையால் வினை கூட்டல் வினை. அடுத்தது படித்த கூட்டல் பாடம். படித்த என்பது வினைச்சொல், பாடம் என்பது பெயர்ச்சொல்,
வினை கூட்டல் பெயர். இவ்வாறு சொற்களின் அடிப்படையில் பெயர் முன் பெயர், பெயர் முன் வினை, வினை முன் வினை, வினை முன் பெயர் என நான்கு வகையாக நாம் சொற்களை பிரிக்கின்றோம். சொற்கள் புணர்ச்சி நான்கு வகையாக பிரிக்கப்படுகிறது. அடுத்ததாக குற்றியலுகர ஈறு. நம்ம ஏற்கனவே படித்தோம் குற்றியலுகரம் என்பது என்ன அப்படி சொல்லி. இப்போ குற்றியலுகரம் என்பது சொல்லின் இறுதியில் வல்லின மெய்யின் மீது ஏறிய உகரம் தன் மாத்திரையில் குறைந்து ஒழிக்கும், அது குற்றியலுகரம் என்று நாம் முன்பே பார்த்தோம். இந்த குற்றியலுகர சொற்கள் வருமொழியுடன் புணர்வதை குற்றியலுகர புணர்ச்சி என்பர். அப்போ நம்ம கொக்கு அப்படின்னு பார்த்தோம், அது குற்றியலுகர சொல். அந்த கால் என்ற ஒரு சொல்லை சேர்த்தால் கொக்கு கால், இதை வந்து குற்றியலுகர புணர்ச்சி என்கிறோம். இவ்வாறு குற்றியலுகரம் வந்து ஆறு வகைப்படும் என்று நாம் அறிந்தோம். அதற்கு சில சான்றுகளை நாம் இங்கே பார்ப்போம். அச்சு கூட்டல் பலகை அச்சுப்பலகை, அந்த அச்சு என்பது வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது பஞ்சு கூட்டல் மெத்தை பஞ்சு மெத்தை, இப்போ பஞ்சு என்பது மென்றொட குற்றியலுகரம். அடுத்து மார்பு கூட்டல் கூடு மார்பு கூடு, இர் என்பது இடையின எழுத்து, ஆகையால் இது இடைத்தொட குற்றியலுகரம். அடுத்ததாக வரகு கூட்டல் அரிசி வரகு, அந்த உகரத்துக்கு முன்னாடி ரா என்ற எழுத்து வந்திருக்கிறது, அதை பிரித்தால் இர் கூட்டல் ஆ என பிரிக்கலாம். அந்த ஆ என்பது உயிரெழுத்து. அப்போ குற்றியலுகரத்தின் அருகில் எது உள்ளது அப்படின்னா உயிரெழுத்து வந்துள்ளதால் இதை உயிர்தொடர் குற்றியலுகரம் என்பர். அடுத்ததாக வீடு கூட்டல் இல்லை வீடு, அப்போ குற்றியலுகரத்துக்கு முன்னாடி ஒரு நெடில் எழுத்து இருப்பதால் இதை நெடில் தொடர் குற்றியலுகரம் என்பர். எஃகு கூட்டல் கம்பி எஃகு கம்பி, இந்த குற்றியலுகரத்துக்கு முன்னாடி ஆயுத எழுத்து இருப்பதால் இதை ஆயுதத்துடன் குற்றியலுகரம் என்பர். இவ்வாறு இந்த குற்றியலுகர சொற்கள் வருமொழியுடன் புணர்வதை குற்றியலுகர புணர்ச்சி என்பர். இதனை குற்றியலுகர நிலைமொழி என்றும் கூறலாம். இவ்வாறு புணர்ச்சியை உயிரிரு மெய்யிரு, உயிர் முதல் மொழி மெய் முதல் மொழி, எழுத்து வகை புணர்ச்சி, சொல் வகை புணர்ச்சி, குற்றியலுகர புணர்ச்சி என்று நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இவற்றை நீங்கள் பிழையற தெளிவாக கற்க வேண்டும். இதுதான் நம்முடைய பாடப்பகுதி. இப்போ வந்து நம்முடைய முதல் பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சொல்லினுடைய முதல் எழுத்துக்கள், சொல்லினுடைய இறுதியில் அமைகின்ற எழுத்துக்கள். அப்போ அந்த சொல்லின் முதலில் அமைகின்ற எழுத்துக்கள் 22 என்று நாம் கூறினோம். மாணவர்களே, நாம் இதுவரை பார்த்த இலக்கண விதிகளை மேற்கொண்டு சொற்களின் பட்டியல் ஒன்றினை தயார் செய்க. அனைவருக்கும் வணக்கம்.